என்னாடு விரிவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரிவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி விரிவாகரணம் மாயப்பிறப்பருக்கும் மகாபிரிவாடி போற்றி. சாதாரணமாக காமகோடி பீடத்துலேருந்து மதுரை பக்கம் ரொம்ப போகிறது இல்லைன்னு ஒரு சம்பிரதாயமாக இருந்திருக்கா அந்த காலத்தில் விரிவாலெலாம். ரொம்ப ரொம்ப போயிருக்க, போகவே இல்லைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப போனதில்லை. இது ஒரு 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 பழக்க வழக்கம் அப்படியே இருந்திருக்கு. மதுரையில் ஒரு 50 வருஷம் முன்னாடி மீனாட்சியம்மன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் வந்தது. கும்பாபிஷேகம் பண்ணுறபோது பிடி ராஜன்னு அவர் தலைமையில் தான் அங்கே அந்த கமிட்டி. அப்போது பெரியவாரோட பராக்கிரமெல்லாம் மெதுவாக வெளியில் தெரிய ஆரம்பித்த காலம். பிடி ராஜன் என்ன பண்ணார், இங்கே கும்பாபிஷேகம் நடக்கணும், அதுக்கு நான் இந்த கமிட்டிக்கு தலைவனாக இருக்கணும்னா ஒரே கண்டிஷன் தான் நான் போடுறேன், இந்த கும்பாபிஷேகத்துக்கு காமகோடி பிரிவா வரணும் அப்படின்னு தீர்மானமாக சொன்னார். மற்ற ட்ரஸ்டீஸ்லாம் அப்ஜெக்ட் பண்ணான். ஏன்னா மதுரை சம்பிரதாயமாக அவள் என்ன கோவிலில் காரியம் பண்ணாலும் சிங்கேரியிலேருந்து பிரிவாவில் வரவழைக்கிறது தான் பழக்கம், அப்படி தானே பண்ணுவோம், ஏன்னா இந்த வாழ் இப்படி சொல்லலேன்னு அவள் சொல்லி பார்த்தா. இல்லை இவள் ரொம்ப தபஸ்வியாக இருக்கா, இவள் பேரும் பெருமையும் ஊர் பூரா பரவின்னு இருக்கு, நமக்கு எல்லாம் தெரிகிறது அவள் எவ்வளோ காரியங்கள்லாம் பண்ணுறான்னு, இந்த வாட்டி அவளை கூப்பிடுங்கோ, அவளை கூப்பிடுறதா இருந்தால் நான் வர, இல்லட்டா நான் வரல, நீங்கள் பண்ணிக்கோங்க, எனக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னு அவர் தீர்மானமாக சொன்னார். அவர் ரொம்ப வேகமாகவும் சொல்லிட்டார் அந்த விஷயத்தை. ட்ரஸ்டீஸ்லாம் என்ன பண்ணால், இல்லை சரி உங்கள் வழிக்கே நாங்கள் வரோம், நீங்கள் பெரியவாளே வரவழிங்கோ அப்படின்னு சொல்லிட்டா. பெரியவாளை அவள் அஃபிஷியலாக வந்து மதுரை கும்பாபிஷேகத்துக்கு வரணும் அப்படின்னு பெரியவாளை கூப்பிட்டான். பெரியவா மதுரை கும்பாபிஷேகத்துக்கு வந்தா. மதுரையில் பெரியவா வந்தபோது என்ன நடந்ததுங்கிறத தொடர்ச்சியாக ஒரு 3-4 நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த கும்பாபிஷேகத்தை பற்றி ஒரு முக்கியமான தகவல் மாத்திரம் நம்ம தெரிஞ்சுப்போம். மதுரை கும்பாபிஷேகத்துக்கு வந்தால், கும்பாபிஷேகத்துக்கு காலங்கார்த்தால் கூட அவள் மதுரையில் இல்லை, கொஞ்சம் தள்ளி தான் இருந்தாள். முன்னாடி நாள் ராஜன் ரொம்ப கவலைப்பட்டுன்னு போய், ஏன் பெரியவா வந்து கோயில்கிட்டே வரமாட்டேங்கிறா, எங்கேயோ இருக்காளே, மதுரையை தாண்டி கோயில்கிட்ட வரணும், கும்பாபிஷேகம் நாளைக்கு கார்த்தால ஏச்சே, நான் வந்துடுறேன் கவலைப்படாது போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டா. கார்த்தால வந்துட்டாவா, கும்பாபிஷேகத்துக்கு வந்துட்டா, மதுரைக்கு வந்துட்டா. கும்பாபிஷேகத்தை வெள்ளக்காரன் பார்த்துட்டு இருக்கான், அவன் உள்ளே வர முடியாது, வெளியில் நின்று பார்க்குறான், ஏதோ ஒரு நல்ல உயரமான இடத்துல நின்றுண்டு. அந்த மாதிரி கூட்டம் ஒரு கோயிலுக்குள்ளே இடம் பிடிக்குமான்னு தெரியாது, அவ்வளோ பெரிய கோயில் ரொம்ப வழியிறது, உளுந்து போட்டால் உளுந்து விழாது அப்படி ஒரு கூட்டம், அவ்வளோ கூட்டம், ஜனங்க கூட்டம். அதில் பெரியவா வரா. பெரியவா வரும்போது ரெண்டு விஷயம் அதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒன்று, பெரியவா வந்தால் பெரியவாவுடைய கூட வந்துடலான்னு அங்கே இருக்கிற பல ரொம்ப வசதி குறைச்சலாக ரொம்ப சாதாரண நிலையில் இருக்கிற பாட்டிமார்களுக்கெல்லாம் ஒரு தைரியம் வந்திருக்கு. அவெல்லாம் பெரியவருடையே கூட வந்துடலாம், அந்த மடத்து மனுஷாவோடைய பெரியவருடைய பின்னாடி வந்தா. ரொம்ப ஏழை பிராமணாலாம் அவளை யார் விட போகிறா, பெரிய பெரிய மனுஷாலாம் இருக்கிற இடத்துல போலீஸு கண்ட்ரோல் எல்லோரும் இருக்குது, அவளும் வந்து எப்படியா பெரியவருடைய வரணும்னு அவளும் ஆசைப்பட்டா. இங்கேயோ கூட்டம் நெரிக்கிறது, அதனால் போலீஸ் கெழுபடி என்ன பண்ணிவிட்டா, பெரியவாளை மாத்திரம், பெரியவா அவளை சேர்ந்த ஒரு 4-5 பேர் மாத்திரம், அவள் தானே கும்பாபிஷேகத்து வந்திருக்கிறவா, அவளை யாரும் தடுக்க முடியாது, அவள் தான் அழைப்பாளி, விருந்தாளி, பெரிய விருந்தாளி, அவள் தான் தலைமை விருந்தாளி, அவளை முதல்ல உள்ளே விட்டுட்டு அப்படியே அந்த வழியை சீல் பண்ணிடலாம் அப்படின்னு போலீஸ்காரன் காத்துன்னு இருக்கான். பெரியவா என்ன பண்ணா தெரியுமோ, அந்த கூட்டத்துக்கு நடுவில் வந்து போலீஸ்காரன் பக்கத்தில் நின்றுண்டு பின்னாடி திரும்பி தன் கூட வந்து ஒருத்தரும் பெரியவா உள்ளார் அனுப்பி ஆரம்பிச்சிட்டா. அதாவது பெரியவா முதல்ல முன்னாடி போயிடுவா, ஒரு தலைவனா முன்னாடி போயிடுவா, பின்னாடி தொண்டர்கள்லாம் வருவா. அப்போ இந்த தொண்டர்களை தடுத்து நிறுத்த ஒன்றும் கஷ்டம் இல்லை, தலைவன் பின்னாடியே கூட்டம் போக வேண்டியது இருக்கு, டக்கா நிறுத்திவிட்டானா இவள் நிறுத்தி நிற்க வேண்டியதான், உள்ளே போக முடியாது, பெரியவா தான் உள்ளே போயிருக்க முடியும். இதுதான் இயற்கையாக நடக்கிற விஷயம், வெளியில் எங்கே பார்த்தாலும் ஒரு விஐபி விஷயம்னா கூட்டம் மேனேஜ்மெண்ட்டில் இப்படி தான் நடக்கும், யார் முக்கியமாக இருக்கோ அவள் உள்ள அனுப்பிச்சிருவா, கூட ஒரு 4-5 பேர் மாத்திரம் முக்கியம் ரொம்ப முக்கியமாக கைங்கறி பண்ணுறா கூட போயிடுவா, மற்றவளை நிறுத்திடுவா. அப்போ இந்த பாட்டிமார்களோ ஏழை பிராமணர்களோ எல்லாம் வெளியில் நின்று இருக்கணும். பெரியவா என்ன பண்ணிவிட்டா, போலீஸ் கிராமத்தில் இவ திரும்பி நின்று இந்த பக்கம் கூட்டத்தை போக வேண்டிய வழியை பார்க்காம பின்பக்கம் தான் வந்த வழியை பார்த்து எல்லாரையும் அவளே கையால் உள்ள அனுப்புகிறான். எல்லா வசதி இல்லாதவா, ரொம்ப அம்பாளை தரிசனம்னு ஆசைப்பட்டவா, அவள் எல்லாரும் உள்ளே போக முடிஞ்சது. கடைசியாக பெரியவா உள்ளே போனான். ரொம்ப ஆச்சரியமான ஒரு அவளுக்கே உரிய ஒரு காரணியம் அதில் வெளிப்பட்டது. இது ஒன்றும் அந்த வெள்ளக்காரன் சொன்னேனே, அவ்வளோ கூட்டத்தில் வெள்ளக்காரன் நின்று பார்த்துட்டுருக்கான். அவன் சொல்கிறான், கூட்டம் அப்படியே நெரிச்சுன்ருக்கு. அப்போது ஒடிசிலான ஒரு உடம்போட ஒரு சன்னியாசி அப்படியே ஜெகஜோதியாக இருந்தார் அவர் பார்க்குறதுக்கு. அவர் வந்து நின்னார், என்ன ஆச்சரியம், அந்த கூட்டம் அப்படியே புலந்துண்டு அவருக்கு வழி விட்டது, நான் பார்த்தேன். அவர் உள்ளே போகிறார், உள்ளே போகிற போது அவருக்கு முன்னாடி ஒரு
பச்சை பாவாடை சட்டையும் போட்டுன்னு ஒரு குழந்தை தேஜோ ருப்பியாக இருக்குது. அந்த குழந்தை முன்னாடி போகிறது, அந்த குழந்தையோட கையை பிடிச்சின்னு பெரியவா பின்னாடி வேகமாக நடக்கிறா. ஒரே பச்சையில் வஸ்திரங்கள் போட்டுருக்கு அந்த குழந்தை, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எங்களுக்கு பார்க்குறதுக்கு. அப்படியே பின்னாடி வேகமாக பெரியவா போகிறா, அந்த குழந்தையோட கையை பிடிச்சி வேகமாக போகிறா அப்படின்னா. அதாவது நடக்கிற கும்பாபிஷேகம் மதுரை மீனாட்சிக்கு சாக்ஷாத் அம்பாளோட நிறம்தான் பச்சை. அந்த அம்பாவோட காரணம் நம்ம எல்லாருக்கும் க்ஷேமம் கொடுத்துக்கணும். அவன் பெரியவாளை கையை பிடிச்சிட்டு ஐஷன் போகிறா அப்படிங்கிறத வெள்ளக்காரன் பார்த்துருக்கான். அவன் சொல்கிறான், எழுதுறான், ஐ நான் விவிட்டாக பார்க்குறேன், கிளியராக தெரிகிறது எனக்கு. அந்த குழந்தை பொறுத்து அப்படியே கூட்டம் பிறந்துன்னு வழி விடுறத வாழ்க்கு அப்படியே பிரிவாக போனான். அப்புறம் பெரியவா கும்பாபிஷேகம்னு உள்ளே போய் அம்பாளை பார்த்து நின்றுட்டு இருந்தாலாம். அம்பாளோட அந்த ஜெகன்மாதாவை பார்த்து நிற்கிற போது அப்படியே அவ தன் தன்னோட தன் நிலையை மறந்துட்டா. அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்து போய் இப்படி ஆடுறது அவளுக்கு. எங்கே கீழே விழுந்துருவாலும் பக்கத்தில் இருக்கலாம் தொடவும் முடியாது, விழுந்துருவாலும் பயப்படுறான். அப்படியே உடம்பு இப்படி ஆடுறதான், அப்போ ஒரு பேலன்ஸ் இல்லாத மாதிரி விழுந்துருவான்னு நினச்சாலாம். அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு ரொம்ப நேரத்துக்கு அவளை தியானம் பண்ணி அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு ரொம்ப ஆனந்தமாக தரிசனம் பண்ணிட்டு வந்தா. இது மொத்தத்தில் அவள் கும்பாபிஷேகத்துக்கு அவள் வந்து எப்படி நடந்தது அப்படிங்கிறதோட ஒரு 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 பேர்ட்ஸ் வியூ, மேலேருந்து பார்த்தா ஒரு வியூ மாதிரி வச்சுக்கோங்களேன். அது மாதிரி உள்ளுக்குள்ளே மதுரையில் அவள் என்னெல்லாம் ஆச்சரியமாக அவள் நடத்தினா, அவளோட ஈஸ்வரத்தன்மை எப்படி வெளிப்பட்டது அங்கங்கிறத நாளைக்கு தொடர்ச்சியாக பார்ப்போம். தென்னாடு பிரிவா போற்றி, எண்ணாட்டவர்க்கும் பிரிவா போற்றி, சர்வஜா சர்வ வியாபி பிரிவா சரணம் மாயப்பிறப்பருக்கும் மகாபிரியவா அடிபோற்றி.